சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் அமேசான்லேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த எல்ஜி மைக்ரோவேவ் கன்வென்ஷன். பார்த்தீங்கன்னா நான் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி, அதாவது ஜனவரி மாதமே ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஆர்டர் போட்டிருந்தேன். டேட் வந்து கேட்டபோது நான் 27th ஜனவரி தான் வேணும்னு சொன்னேன். ஏன்னா நடுவில் பொங்கல் மாட்டோம், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டேல எப்படி இருக்குது அப்படி ப்ரோக்ராம்னு எனக்கு தெரியாது. வீட்டில் இருப்பேனா வெளில இருப்பேனான்னு தெரியாதுன்னு நான் சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா 27 அன்னைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ தான் வந்துட்டு ஏற்கனவே என்கிட்ட வந்து ஓடிஜி இருக்குது. இந்த மைக்ரோவேவ் கன்வென்ஷனுக்கும் ஓடிஜிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வீட்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், உள்ளார எல்லா ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கா, இல்லை நசுங்காமல் இருக்குதா, பார்ட்ஸ் எதுவும் மிஸ்ஸிங் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா குறிப்பிட்ட டேட்ஸ்குள்ளே நம்ம வந்து அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கல அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை பணமோ நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது புதுசாக பார்க்குறவங்க அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. செம வெயிட்டாக இருக்குது, இந்த பாக்ஸ் திருப்பவும் முடியல. மேலே பார்த்தீங்கன்னா தெர்மோகால் வச்சு, அதாவது நம்ம இந்த ரோலர் மாதிரி இருக்கும் இந்த கிளாஸு இதெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்தமாரி ட்ரே இதுக்கு இல்லை இந்த ரோலர் இருக்குது இது. அதுக்கப்புறம் இந்த ட்ரே இருக்குது, கிளாஸ் ட்ரே இருக்குது, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இதோட லிட்ரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஸ் வந்து 28 லிட்ரு இது. ஓகே, இந்த மாடல் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இதோட ப்ரைஸ் எம்ஆர்பி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,490 ருபீஸ். நான் வாங்கினது வந்து 16,000+ வாங்கியிருந்தேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஏன்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்காது அமேசானில். இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும், ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு ரேட் இருக்கும், ஏறும் இறங்கும் அது மாதிரி இருக்கும். அதனால் நான் ப்ரைஸ் வந்து லிங்க்கு தரேன், நான் அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை பார்க்கலாம். நான் வந்து ஆர்டர் பண்ணது வந்து பிளாக் கலர் வேணும் அப்படின்ட்டு. இப்போ நான் எடுத்து வெளியில் வச்சாச்சு, பயங்கர வெயிட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா ஸ்டைலிஷாக நல்லா இருக்குது. இதை வந்து நான் ரிவ்யூஸ் படித்து வாங்கலை, என்னோடய சிஸ்டர் வந்து பார்த்து வாங்கியிருந்தாங்க எல்ஜியில் வந்து இந்த மாதிரி கன்வென்ஷனோட இருக்குது மைக்ரோவேவ் ரொம்ப நல்லா இருக்குது. நான் அவங்க வந்து 8 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு ஐடியா பண்ணியிருந்தேன், ஆனால் வந்து அசோசியேஷன் மைண்டில் வாங்குவோம் வேணாம் வாங்குவோம் வேணாம் அப்படின்னு இப்படியே கொஞ்சம் நாள் போச்சு. ஃபைனலாக இது நல்லா இருக்குது, நான் வந்து இல்லை கேக் பேக் பண்ண சூப்பராக இருக்குது அப்படின்னு அவங்க ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுமாரி சமையல் செய்யறதுக்கு எல்லாமே செஞ்சுக்கலாம், இந்தியன் சிஸ்டத்துக்கு அதாவது இந்தியன் நம்ம சமையலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் இதை வாங்கியிருக்கேன். ஸோ டோரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பக்காவாக ஸ்டிக்கர்லாம் ஒட்டி நல்லா பிளான் பண்ணி அனுப்பியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதும், நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மி ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவலாக இந்த இடத்துல நம்ம நோப்லாம் திருவோம்னா அதை மாதிரி இருக்கிறது கொஞ்சம் விலைலாம் கம்மியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் அந்த நம்ம செட் பண்ணுறது எல்லாமே பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோன்னு சொல்லிட்டு இந்தமாரி பட்டன் இருக்குது, கிரில் கோம்போன்னு அந்த பட்டன் இருக்குது, கன்வென்ஷன் பட்டன் வச்சுருக்காங்க. இதில் கன்வென்ஷனுங்கிறது நமக்கு எதுக்கு தேவைப்படணும்னா, இப்போ நமக்கு சாதாரணமாக ஓடிஜி வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இந்த மைக்ரோவேவ் கன்வென்ஷனுக்கு அப்படின்னா, ஓடிஜியில் வந்து நம்ம கேக் பேக் பண்ணலாம், பேக்கரி ஐட்டம் மட்டும் பேக் பண்ண மட்டும்தான் முடியும், நம்ம எதுவும் சமையலாம் செய்ய முடியாது, அதாவது குக் பண்ன முடியாது. இந்த மைக்ரோவேவ் கன்வென்ஷனில் என்ன பண்ணலாம்னா நம்ம எல்லாமே செஞ்சலாம், கேக்கெல்லாம் பேக் பண்ணிக்கலாம், பேக்கரி ஐட்டத்தை பேக் பண்ணலாம், ஏன்னா கன்வென்ஷன் இங்கே இருக்குது இல்லையா, பேக் பண்ணிக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரில்ல இருக்கிறது எல்லாமே செஞ்சுக்கலாம், இந்த இடத்துலையும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறது போகிறது எல்லாமே செஞ்சுக்கலாம், அதுமாதிரி சமையலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்புறம் டயட் ஃப்ரை லோ கலரி அப்படின்னா அதுக்கு தகுந்தமாரி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் தந்தூரி அந்த மாதிரி உள்ளது எல்லாமே இல்லை பண்ணிக்கலாம், எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவாங்க. இந்தியன் குஷன்னா அதுக்கு நீங்கள் வந்து இந்தமாரி செட் பண்ணிக்கணும். ரொட்டி பேஸ்கெட் அந்த மாதிரி உள்ளது. அப்புறம் வந்து மில்க் பாயில் பண்ணால் இல்லை வந்து மில்க் வந்து இல்லை பாயில் பண்ணலாம், ஓடிஜியில் நம்ம மில்கெல்லாம் பாயில் பண்ணவே முடியாது. அப்புறம் குக்கிங் எய்டு ஸ்டீம் கீ அந்தமாரி எல்லாமே இருக்குது, தோசா கீ அதெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிற மாரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் டீ போட்டுக்கலாம், இந்தமாரி உள்ளது. டைம் வந்து டைமு வெயிட் வந்து இதமாரி மேனுவலாக நம்ம இதுமாரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டாப்பு கிளியரு ஸ்டார்ட் பண்ணிக்கிறது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. உள்ளார எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்கினோடனே ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுங்க ப்ராடக்ட் எதுவும் நசுங்காமல் இருக்கா அப்படின்னு. உள்ளாரையும் பாருங்கள், பக்காவாக தெர்மோகோல்லாம் வச்சு ரெடி பண்ணி தெர்மோகோல்லாம் வச்சு பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இதுமாரி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நமக்கு சேஃப்டி இது, ஏன்னா கிளாஸ் ஐட்டம் இல்லை எல்லாமே வருது.
இது வந்து 28 லிட்டர் இதுல வந்து லிட்டர்ஸும் நிறைய இருக்குது ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரில் டைப்லாம் கொடுத்துருக்காங்க இதோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி காட்டின இல்லையா அதுக்கப்புறம் இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு படித்து பார்த்துட்டு சொல்கிறேன்ப்பா ரெண்டு கம்பி இந்த மாதிரி கிரில் மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு சின்ன சைஸ் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறது ஒன்றும் கொஞ்சம் பெரிய சைஸாகவும் ரெண்டு சைஸாக கொடுத்துருக்காங்க அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம பீஸாலாம் செஞ்சுக்கலாம் போல் இருக்கு அதுக்கு உள்ளது இதில் வச்சு செஞ்சுக்கலாம் பேக் பண்ணிக்கலாம் கேக்கெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு ஏற்கனவே என்கிட்ட இருக்குது அதெல்லாம் நான் இன்னொரு நாளைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாமே அமேசானில் தான் வாங்கினேன் இது பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மில்க் பேன் அது இதில் வந்து மில்கை பாயில் பண்ணுறதுக்குன்னு அழகாக கொடுத்துருக்காங்க இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல சின்ன சின்னதாக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாரியில் இப்படியே எடுக்கிற மாரி தான் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா லிட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க எத்தனை லிட்டர் நம்ம வந்து பாலில் வந்து காய்ச்சிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர்லேருந்து 1 லிட்டர்னா இவ்வளோ தூரம் இருக்குது 1.5 லிட்டர் 2 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து மில்கை வந்து இதில் பாயில் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது வைக்கிறதுக்கும் நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது பாருங்கள் அந்தமாரி ஹேண்டிலோடு இருக்குது சூப்பராக இருக்குது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தோம் வாங்குவோமா வேண்டாமா சரி என்ன அப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு பட் நான் காலையிலேயே சமையலாம் செஞ்சுறதுனால மத்தியானம் சாப்பிடும்போது ஹீட் பண்ணி சாப்பிட்றேன் எப்படி நம்ம ஸ்டீமில் வச்சு தான் நான் சாப்பிட்றேன் பிடிக்க மாட்டேன்னுச்சு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணோம் சரி அக்கா கிட்டையும் கேட்போம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்ட்டு உள்ளாரெல்லாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நான் இருக்கு அப்படின்னு காட்டுறேன் இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு பிங்க் கலரில் அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பார்க்க நல்லா இருக்குது நல்லா அழகாக இருக்குது 16,000 ஆகுது கிட்டத்தட்ட இது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து கிராஃப்ட் ஐட்டத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் காட்டுறேன் நான் உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த மாரிக்கு கிரில்லாம் கொடுத்துருக்காங்க லைட்லாம் எப்படி எரியுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம் இந்த ப்ளக்கை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக போட முடியாது கொஞ்சம் பெரிய ப்ளக் பாயிண்ட் மாரி இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐஎஸ்ஐ போட்டிருக்காங்களா இல்லை இது வந்து என்ன அந்த மாதிரி இருக்குது சிம்பிள் பார்க்குறதுக்கு நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கன்வென்ஷனாக ஒரு ஃபேனு மாதிரி இருக்கும் அந்த ஏர் சர்க்குலேஷனாக போகிற மாதிரி இது வந்து சாதாரண நார்மலாக மைக்ரோவேன்னு தனியாக இருக்குதுப்பா மைக்ரோவேவோட கன்வென்ஷன் இருக்கிறது தனி ஓடிஜி தனி எல்லாமே தனித்தனியாக இருக்கும் நல்லா படித்து பார்த்துட்டு வேறு கம்பெனி நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் நல்லா படித்து பார்த்துட்டு வாங்குங்க இந்த மாதிரி நல்லா ஏர்லாம் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப லெங்க்தான ஒரு ஒயர்னு சொல்ல முடியாது ஏன்னா கிச்சனில் எல்லாருமே அந்த இதில் வந்து கபோல் மேலே வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு இதுமாரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இதுவும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கம்பெனிலேருந்து நம்ம அமேசானில் வாங்கினதுனால அந்த பில்லை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க எந்த டேட்டில் வாங்கணும் எதாவது சர்வீஸ் தேவை அப்படின்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி புக்லெட் கொடுக்குறாங்க டேஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னே கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளார ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எடுத்தோடனே சூப்பு தான் இதெல்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சு நான் இந்த சேனலில் போடவா கலர் ரெசிபீஸில் போடவான்னு நீங்களே சொல்லுங்கள் நிறையா இருக்குது சூப்பர் சூப்பராக இதில் செஞ்சு பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி கூட இதில் செய்யலாம் அந்த மாதிரி இட்லி செய்யலாம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க ரவா டோக்லா இதெல்லாம் வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டு ரெசிபி இது அதுமாதிரி நிறையா சூப்பு ஸ்நாக்ஸ்னு நிறைய கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சு பார்க்கலாம் ஆம்லேட் செய்ய மாட்டேன் நான் அதுக்கப்புறம் ஓனர்ஸ் மேனுவல் மைக்ரோவேவ் ஓவன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் இதோட மாடலையும் கொடுக்குறேன் நான் என்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு படித்து பார்த்துட்டு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி குக்கரி கிளாஸஸ்ன்னு கொடுத்து ஒரு 3 கூப்பன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக எந்தெந்த ஊரில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் மைசூர் அப்படியே சும்மா ஷார்ட்டாக சொல்லிட்டு வரேன் அப்படியே பார்த்துக்கோங்கப்பா மதுரை திருச்சி இங்கே கொச்சியில் சொல்லித்தராங்களா நார்த் இந்தியாவில் இதுமாரி சொல்லித்தராங்கன்னு கொடுத்துருக்காங்க நம்ம எங்கேயும் போக முடியாது ஏன்னா நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கோம் அப்புறம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்தமாரி என்ன கேலரி இருக்குது என்னென்ன இதில் சாப்பிட்லாம் எந்த இதில் வைக்கிறது செட் பண்ணுறது அது மாதிரி உள்ளது தான் இருக்குது அப்படியே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களோ அது மாதிரி உள்ளது தான் ஏன்னா ஃபுல்லாக காட்டினா அதுக்கே வந்து டைம் ஆகும் அதுக்காக அப்படியே படித்து பார்த்துட்டு அப்படியே சொல்கிறேன் நான்
ஃபியூச்சரில் இது ஒன்றுனா நான் செய்யும் போது நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் எந்த டைமில் செட் பண்ணல. ஏன்னா இது நானே இப்போ தான் வாங்கியிருக்கேன், இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். புதுசாக வாங்கின ஒரு மிஷினை அது எனக்கு டைமிங் எப்படி செட் ஆகுது போகுதுன்னு எடுத்து நான் எழுதி பார்த்துட்டு ரெண்டு மூணு வாட்டி செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ அதுக்கு செப்பரேட்டாகவே போடுறேன். இன்ஸ்டாலேஷன் செக்கு சீட்டு அது ஓகே, இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம்ல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரண்டி கார்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அமேசானோட பில்லை பத்திரமா வச்சுங்க, அது லைட்டாக இருக்கும். அது நான் இன்னொரு நான் என்ன செய்வேன், அந்தமாரி வாங்கினேன்னா இன்னொரு பேனால் வச்சு அது மேலே எழுதி, இப்போ ஏன்னா டேட் ஃபஸ்ட்டு இப்படி இருந்தால் பிரிண்ட் பண்ணி வரும் இல்லையா, முதல்ல இருக்கும் ஒரு 2-3 மந்த், அதுக்கப்புறம் அது அலையிற மாதிரி இருக்கும், அதனால் பெண்ணால் வச்சு எழுதிக்குங்க. வேரண்டி கார்டு வந்து எதுக்கெல்லாம் வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதில் போட்டிருப்பாங்க, இதையும் தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்றதுக்கெலாம் பார்க்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அழகாக சூப்பராக இருக்குது இது. இதோட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒயருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த பிளக் பாயிண்ட் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணோம். என்னோடது வந்து சின்னதாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்தமாரி பெருசாக இருக்குது, அதுக்கு தகுந்தது வாங்கினோம். இப்போ வந்து பாப்பா எது இருக்குன்னு எதில் வந்து எனக்கு போகுது பிளக்கில் போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பர்ச்சேஸ் எல்லாம் இங்கே டீட்டெயிலாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம், ஹை வோல்டேஜு இந்த கரண்ட்டோட இது பார்த்து தான் நம்ம வந்து இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து மேட் இன் இந்தியா ஓகே. இதோட நம்பர் மாடல் நம்பர் எல்லாமே அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. இப்போலாம் வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பரும் தராங்க. முதல்ல டோல் ஃப்ரீ நம்பர் தான் இருக்கும் சர்வீஸ் நம்பர்னு, இது இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம், நான் வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன் எந்த இதில் எனக்கு லைன் கரெக்டாக இருக்கோ அதில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் சமைச்சு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக போடுறேன் ஓகே. இது மாதிரி ஒரு ப்ரூசர் கொடுத்துருக்காங்க, அதாவது குயிக் ரெஃபரன்ஸ் கைட் ஃபார் மைக்ரோ அவன் அப்படின்ட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சமைக்கும் போது எப்பயுமே சரி, குக் பண்ண பேக் பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாத் போடக்கூடாது ஓகே. அது ஒன்று கவனமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து மைக்ரோ அவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது வந்து எப்படி பயன்படுத்தேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த சோப் வாட்டர்லாம் நம்ம போடக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்ல துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வினிகர் இருக்கு இல்லையா, வினிகரை ஒரு வாட்டரில் ஆட் பண்ணிட்டு டைல்யூட் பண்ணி அதை தான் வச்சு தான் சுத்தமாக துடைக்கணும். தொடச்சிட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ணலாம். அதேமாரி சமைச்சு முடித்ததுக்கப்புறமே சுத்தமாக கழுவிட்டு அதேமாரி வினிகரை வச்சு தொடச்சி ட்ரை பண்ணி கிளாத்தை வெட் கிளாத்தை வச்சு ஃபுல்லாகவே, அதாவது ஃபுல்லாக முதல்ல தொடச்சிக்கோங்க அந்த வினிகர் சொன்னால அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க ஓகே. கிச்சனில் கொண்டுட்டு வந்து வச்சாச்சு. ஏற்கனவே நான் உங்களுக்கு இதோட வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதனா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தரேன் பாருங்கள். இந்த டீ பாக்கு கீழே கொஞ்சம் இடம் வச்சுருந்தாலையும் அந்த இடத்துல கொண்டு வந்து இப்போ நான் அதை வச்சுட்டேன், கரெக்டாக சூப்பராக அதுலேயே செட் ஆகிட்டு இப்போ ஆன் பண்ணியாச்சு. லைட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எரிஞ்சிட்ருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைட் இருக்குது, உள்ளார லைட் இருக்குது மாதிரி, எங்கன்னா அந்த மாரி நெட்டு நெட்டாக இருக்குது பாருங்க அதுக்குள்ளே இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் சமைச்சு பார்த்துட்டு என்ன டெம்பரேச்சர் என்ன ஏது அது எல்லாமே கற்றுக்கிறேன். ஏன்னா ஓடிச்சு ஓரளவுக்கு பழகிடுச்சு எனக்கு, அது இது வந்து கொஞ்சம் பழகணும். ஏன்னா என்ன எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னால் உங்களுக்கு அழகாக சூப்பராக டெமோ சொல்ல முடியும். அதுக்காக தான் கொஞ்சம் டைம் கேட்குறேன். செஞ்சு பார்த்துட்டு சூப்பரான ரெசிபியும் உங்களுக்கு இதுக்கு போடுறேன் ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்குது, அதனால் இது மேலே வைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளாத் இருக்கிறதுனால இதுக்கு மேலே நம்ம எதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஹீட் ஆகணும். அதுமாரி பின்னாடியும் நல்லா பார்த்தீங்கன்னா கேப் விட்டுருக்கேன், பின்னாடி நல்லா கேப் இருக்குது. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்குது, அதுமாரி பின்னாடியும் கேப் இருக்குது, எல்லா சைடும் கேப் இருக்கணும். அப்போ தான் ஏன்னா ரொம்ப நல்லா சூடாக இருக்கும் இல்லையா, அதுக்காக சொல்ல வரேன் நான். ஏன்னா கன்வென்ஷன் எல்லாம் ஃபேனாக போடுறோம் அப்படின்னா அந்த வந்து நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும், அதை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. பிளக் பாயிண்ட்டும் எல்லா இடத்துலையும் போட முடியாது. இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் போடுற பிளக் பாயிண்ட்டு அப்புறம் மைக்ரோ அவன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் அந்த பிளக்கு நம்ம போடுறது, இல்லைன்னா மெல்ட் ஆகி ஃபயர் ஆகிடும். அதெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. நான் வாங்கி இந்த கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட அக்கா வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு 8 மந்த் எல்லாமே பேக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானும் கொஞ்சம் தைரியமாக ஓகே நம்ம வாங்கலாம், அக்கா சமைச்சு பார்த்தாச்சு எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு நமக்கு ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணோன்னா சரி நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு தைரியமாக இறங்கி இதை வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்க வேணாம், இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது. எனக்கு இது நல்லா இருக்குது படுது ஓகே, நம்ம வாங்கி நம்ம சமையல் பண்ணலாம், அதாவது சமையலுங்கிறது பேக்கிங் பண்ணலாம் குக்கிங் பண்ணலாம் எல்லாமே பண்ணிக்கலாம்
அந்த முக்கியமா காலையில ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு சமைக்கிறவங்களாம் இருப்பீங்க. ஒரு 12 மணிக்கெல்லாம் நம்ம சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு ஆயிடும் சாப்பாடுலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இது நிஜமாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சில பேர் வேலையை விட்டு ரொம்ப லேட் நைட் ஆகுது, 10 o'clock 12 o'clock எல்லாம் கூட வருவாங்க. நம்ம 8 o'clock எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க பசங்க எல்லாமே 8 o'clock நம்ம சாப்பாடு முடிக்கணும். அந்த டைம்ல நம்ம டின்னர் பாத்தீங்கன்னா 7, 7:30 முடிச்சிருவோம். அவங்க வரும்போது ஹாட் கேஸ் பாக்ஸ்ல வச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு சூடா இருக்காது. வந்தோம்னா ஒரு டக்குன்னு ஒரு ஹீட் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கேஸ்ல வச்சு ஹீட் பண்ணாலும் அதோட டேஸ்ட் கூட மாறி போயிடும். அதுக்காக தான் மெயினா நான் அதை வாங்கியிருக்கேன். அதோட பாத்தீங்கன்னா கேக் பேக்கரி ஐட்டமா கொஞ்சம் பிடிக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம எக்லெஸ் கேக் தான் நான் சாப்பிடுவேன். அதனால எனக்கு அந்த மாதிரி பேக்கரி ஐட்டம் செய்யறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதை நான் வாங்கியிருக்கேன். ஆனா இதுக்கு தேவையான பொருட்களை நான் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கேன். அது ஒண்ணு நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரிவ்யூ மட்டும் கிடையாது, ஷாப்பிங் இருக்குது. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் வீடியோஸ் எல்லாம் போடுறேன் நானு. அந்த இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய வீடியோஸ் இருக்கு, குக்கிங் வீடியோஸ் எல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் தொடர்ந்து நீங்க பாக்கிற மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.